ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நிறைய காலேஜஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ எந்தெந்த காலேஜஸ்லையும் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். நம்ம தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அக்கா இந்த காலேஜஸ் ஓப்பன் ஆகிடுச்சா, அக்கா இந்த காலேஜஸ் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கோசரம் தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய காலேஜஸ் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சில காலேஜஸ் ரேங்க் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கோம். இன்னும் வேறு எந்த காலேஜஸாச்சும் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பார்த்து சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். என்னென்னா உங்களுக்கு சிக்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இந்த காலேஜஸில் அப்ளிகேஷன்ஸ் இந்த காலேஜஸில் ரேங்க் லிஸ்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சா அப்படின்னு. நம்ம அதை தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் admission.cgac.in. இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், நம்ம அந்த அதை தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரேங்க் எங்கே என்ன வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இன்னொரு காலேஜஸ் இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க, அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னா HH ராஜாஸ் காலேஜ் புதுக்கோட்டை. இந்த காலேஜில் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. ஒரு சில கோர்சஸ்க்கு மட்டும் ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், கீழே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் உங்களுக்கு மேக்ஸுக்கும் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கு மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. இதுக்கு எந்த வெப்சைட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா, கீழே இங்கே பாருங்கள், நம்ம வெப்சைட் பேர் சொல்லியிருக்கோம், HHRC.ac.in. இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இந்த காலேஜஸில் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம செக் பண்ணோம், இதில் மேக்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த இதில் வந்து பாருங்கள், 2021-22 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம். இந்த காலேஜஸில் உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு வெப்சைட் நேம் என்ன அப்படின்னா gacsalem7.gov.in. இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்பேஜ் வரும். இந்த வெப்பேஜில் பாருங்கள், ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கேயும் கிளிக் பண்ணலாம், இல்லை இங்கேயும் கிளிக் பண்ணலாம். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும், ஓகேவா? அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் நம்பர் கேட்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பர் போட்டு நீங்கள் செக் ரேங்க்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் நீங்கள் வந்து சேலத்தில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸில் ஓப்பன் ஆகிடுச்சா மேம்னு. அதுக்கும் ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகேங்களா? நம்ம இங்கே ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து எந்த கோர்சஸ்க்கு வேணும் அப்படின்னா நம்ம அந்த கோர்சஸ்க்கு கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஜுவாலஜி நான் கொடுத்தேன்னா இங்கே உங்களுக்கு PDF வந்துடுது, பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த PDF-ஐ, ஓகேவா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு 2021 தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன ஸ்மால் மிஸ்டேக்ஸ் ஒரு சிலர் பண்ணிடுறாங்க. என்னென்னா அது 2021-22 ரேங்க் லிஸ்ட்டாக அப்படிங்கிறத ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதனால் நம்ம பேர் வரல, நம்ம என்ன பண்ணிட்டோம், எது பண்ணிட்டோம், நமக்கு வராதா, காலேஜஸ் வராதா அப்படிங்கிறது நிறைய பேர் ஆசோலேஷன் மைண்டாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய பேர் பதட்டமாக வேறு இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ ரேங்க் லிஸ்ட்டை கரெக்டாக செக் பண்ணுங்கள், 2021-22 இருக்கா? ஏன்னா ஒரு சில வெப்சைட்ல உங்களுக்கு ஓல்டு ரேங்க் லிஸ்ட்டுமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 2020-21
ரேங்க் லிஸ்ட் கூட பப்ளிஷ் பண்ணி அதையே நியூன்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அதை 2021-22 இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது எந்த காலேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள் நந்தனம். நந்தனம் காலேஜஸ்லேயும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் அதுக்கு வந்து வெப்சைட் என்னென்னா gacnandanam.com. இந்த நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த வெப்பேஜ் வரும் ஓகேவா. இந்த வெப்பேஜில் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கே அட்மிஷன் 2021-22 கொடுத்துருக்காங்களா, இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ரேங்க் லிஸ்ட் வருதோ எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நம்ம ஏதோ ஒன்று செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இங்கே பாருங்கள் பிபிஏ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் ரேங்க் லிஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம கிளிக் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உங்களுக்கு பாருங்கள் வந்துருச்சு 2021-22 கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் ஒன் காலேஜஸ்க்கு இவ்வளோ ரேங்க் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் செக் பண்ணோம். அதுக்கு அடுத்த பேஜ் என்ன, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க பாரதி உமன்ஸ் காலேஜஸில் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சா மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் பாருங்கள் இங்கே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். நம்ம அன்னையே சொன்னோம்ல இந்த 2020-21 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இங்கே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு. நாம்ளே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம். இங்கே வந்து ஸ்க்ரோல் ஆகிறதுல சரி வெயிட் பண்ணலாம் என்ன தான் வருது அப்படிங்கிறத செக் பண்ணதில் உங்களுக்கு வந்து அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை பாருங்கள் வந்துருச்சு இந்த கிளிக் இயர் ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு தி கேண்டிடேட்ஸ் ஃபார் யூஜி அட்மிஷன்ஸ் 2020-21 கொடுத்துருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர்து ஓகேங்களா. அதே மாதிரி கிளிக் இயர் ஃபார் ரேங்க் லிஸ்ட் ஆஃப் யூஜி கோர்சஸ் அட்மிஷன்ஸ் 2020-21 இது வந்து லாஸ்ட் இயர்துங்க ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இன்னுமே வரல. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தயவுசெய்து. எந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த பாரதி உமன்ஸ் காலேஜஸில் உங்களுக்கு இன்னும் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணலை ஓகேங்களா. சரி அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ராஜேஸ்வரி, இது வந்து செங்கல்பட்டில் இருக்குது. இதுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் யூஜி அட்மிஷன் 2021-22 இதுக்குமே ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே ரேங்க் லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. நீ இதை நம்ம கிளிக் பண்ணி எந்தெந்த காலேஜ் என்னென்ன இருக்குங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. அப்போ பிஏ இங்கிலீஷ்க்கு நம்ம போட்டோம்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகிடும். இங்கே பாருங்கள் 2021க்கு ராஜேஸ்வரிக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க குயின் மேரிஸ் காலேஜஸில் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சா மேம் அப்படின்ட்டு. குயின் மேரிஸ் காலேஜஸ்லேயும் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள் மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். இதை பாருங்கள் யூஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா 2021-22 நியூ அப்படின்னு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அது வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. பிடிஎஃப் உங்களுக்கு ஃபார்மெட்டில் ஒன்று இங்கே கீழே வந்து பிடிஎஃபாக வந்துடுது. ஸோ அந்த பிடிஎஃபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸல் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸல் ஷீட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து எங்கே வரல அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க வேணாம். அவங்க எக்ஸல் ஷீட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸல் ஷீட் தான் பாருங்க அந்த குயின் மேரிஸ் தான் பாத்தீங்களா ரேங்க் லிஸ்ட் அவங்க வந்து எக்ஸல் ஷீட்ல போட்டுருக்காங்க. ஸோ நீங்க வந்து அந்த எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. அதுக்கு அடுத்தது என்னென்னா ஊட்டி காலேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சா மேம், அதுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்குமே பாருங்கள் இங்கே ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அங்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஃபஸ்ட்டு பேஜ்லேயே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடுச்சு. ஜென்ரல் ரேங்க்கு, ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட்டு, அடுத்து பிகாமு எல்லாமே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் இங்கே. ஸோ நீங்கள் வந்து எந்தக்கு ரேங்க் லிஸ்ட் வேணுமோ அந்த ரேங்க் லிஸ்ட்டை நம்ம வந்து போட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பிகாம் ஷிஃப்ட் ரேங்க் டூ லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிகாம் ஷிஃப்ட் ஒன் ரேங்க் லிஸ்ட்டு உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். பிடிஎஃப் ஃபார்மெட்டில் பப்ளிஷ் ஆகிடும் ஓகேவா. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆனால் இதில் வந்து இது கொடுக்கலைங்க பார்த்துக்கோங்க. இதில் வந்து ரேங்க் லிஸ்ட்டு இயர் வந்து கொடுக்கல, 2021-22 கொடுக்கல. ஸோ உங்களோட நேம் இருக்கா நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு தான் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு இயர் கொடுக்கல, எந்த வருஷம் அப்படிங்கிறத இயர் கொடுக்கல, 2020-21 அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே இன்னும் நிறைய காலேஜஸ் வந்திருக்கு. உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்குண்டான வீடியோஸ் போடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜஸ்க்கு எப்படி போகிறது அப்படின்னா நம்ம பாருங்கள் இங்கேயே இந்த வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் நேமை நீங்கள் டைப்
பண்ணீங்கனாவே உங்களுக்கு அந்த காலேஜஸ் உள்ள வந்துரும் ஓகேவா சோ நீங்க வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க வந்து அந்த காலேஜ் வெப்சைட்டை நீங்க டைப் பண்ணுங்க டைப் பண்ணீங்கனாவே ஈஸியா உங்க பாத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் தவிச்சிட்டே இருப்பாங்க அடடா இந்த காலேजेस வந்துருச்சா இந்த காலேजेस வந்துருச்சா ரேங்க் லிஸ்ட் அப்படினு சோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணா தெரியாதவங்களும் தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம உங்க கமெண்ட்க்கு என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் थैंक यू பை பை